إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله مع الذين اتقوا والذين هم محسنون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم لولا الهجرة لكنت امرأ من الأنصار أو كما قال صلى الله عليه وسلم புகழனைத்தும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அன்னவர்களை பின்பற்றி வந்த தாபீரீன்கள் தபா தாபீரீன்கள் உபஹாக்கள் சுஹதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹினுடைய மேலான ரஹமத்தையும் அவருடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்தல்வானாக. வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹிஜ்ரி 1445 ஆண்டு நிறைவு பெற்று இன்னும் சில நாட்களிலே புதிய ஆண்டாக துவங்க இருக்கிற ஹிஜ்ரி ஆண்டு 1446 ஆண்டு எங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான கயிறு பரக்காத்துகளையும் கொண்டு வந்து சேர்க்கட்டுமாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, மார்க்கத்திலே சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட வருடம் மாதம் என்பது அது சந்திர மாதங்கள். இன்று நமக்கு மத்தியிலே ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் என்கிற கிரிகேரியன் காலண்டர் நடைமுறை இருக்கிறது மட்டுமல்ல, அதை பற்றிய மாதங்களை பற்றியும் அதனுடைய தேதிகளை பற்றியும் நம்முடைய மாரிஃபத் அதை பற்றி நாம் அறிந்திருப்பது மிக அதிகம். ஆனால் பொதுவாக மார்க்க ரீதியாக காலம் தொடர்பான அத்துணை சட்டங்களும் சந்திர மாதங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மில் பலருக்கும் அந்த மாதங்களுடைய பெயர்கள் கூட தெரியுமா என்பது சந்தேகம்தான். வருடத்திற்கு 12 மாதங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அதை தெளிவாக சொல்லுவான். வருடத்திற்கு 12 மாதங்கள், கிரிகேரியன் காலண்டரிலும் 12 மாதங்கள் இருக்கிறது. ஆனால் முதலாவது 10 மாதம் இருந்தது, பிறகு 2 மாதங்களை சேர்த்தார்கள். கிரிகேரியன் காலண்டரை பொறுத்தவரையிலும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது, அதிலே பல மாற்றங்கள் செய்யப்பட்டது, இனிமேலும் பல மாற்றங்கள் நடைபெறலாம். ஆனால் ஷரியாவுடைய அங்கீகரிக்கப்பட்ட காலண்டராக இருக்கக்கூடிய சந்திர காலண்டர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் முதற்கொண்டு இன்று வரையிலும் கியாமத்து வரையிலும் 12 மாதங்கள் தான். முதலாவது மாதம் மஹர்ரம், மஹர்ரம் சஃபர் சஃபர் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர் ஜுமாதல் ஊலா ஜுமாதல் உஹ்ரா ரஜப் ஷாபான் ரமலான் ஷவ்வால் துல்காதா துல்ஹிஜ்ஜா ஆகிய 12 மாதங்களை கொண்டதுதான் ஹிஜ்ரா வருடம். ஆனால் இந்த 12 மாதங்களுடைய பெயர்களை அறிந்திருக்கிறோமா என்று யோசிக்க வேண்டும். இந்த மாதம் என்ன மாதம்? இது துல்ஹிஜ்ஜா நிறைவடைகிறது, அடுத்து முஹர்ரம் பிறக்கப் போகிறது, அடுத்து சஃபர், அதுக்கடுத்து ரபீல் அவ்வல். இதுவெல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று. ஏனென்று சொன்னால் காலம் தொடர்பான எல்லா சட்டங்களும், ஷவ்வால் மாதத்தில் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் வருகிறது, ரமதான் மாதத்திலே நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே ஹஜ்ஜினுடைய கடமை இருக்கிறது. இப்படி ஷரியா தொடர்பான பண்டிகைகள் எல்லாமே கடமைகள் எல்லாமே சந்திர மாதத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இஸ்லாமுடைய சட்டம் இருக்கிறது 4 மாதம் 10 நாள் இஸ்லா இருக்க வேண்டும் என்று. இந்த 4 மாதம் 10 நாட்கள் என்பது சந்திர மாதத்தை அடிப்படையாக கொண்டது.
சந்திர மாதத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த 4 மாதம் 10 நாள் என்பது, ஆங்கிலேய மாதத்தின் அடிப்படையில் அல்ல. அதே போன்றுதான் காலம் தொடர்பான அத்துணை சட்டங்களும், ஒரு மனிதருக்கு 15 வயதாகிறது என்று சொன்னால் அவர் மீது தொழுகை கட்டாயமாகிறது, தொழுகை கடமையாகிறது. நம்முடைய டேட் ஆஃப் பர்த்தை கவனித்து நாம் பார்க்கும் பொழுது ஆங்கிலேய காலண்டரை பொறுத்து நாம் 15 வயது என்று முடிவு செய்கிறோம் என்று சொன்னால், ஏறத்தாழ அதற்கு முன்பாகவே 6 மாதத்திற்கு முன்பாகவே மார்க்க ரீதியாக 15 வயது அவருக்கு முடிந்திருக்கும். 6 மாதத்திற்கு முன்பாகவே அவரின் மீது தொழுகை கடமையாக இருக்கும். ஏனென்று சொன்னால் சந்திர மாதத்தின் அடிப்படையில் 6 மாதங்கள் முன்பாகவே 15 வயது முடிந்திருக்கும். இப்படி ஏராளமான சட்டங்கள் இந்த சந்திர மாதத்தோடு காலண்டரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 1445 முடிந்து 46 துவங்குகிறது என்று சொன்னால், இந்த எண்ணிக்கை, இந்த 1445-46 என்கிற இந்த எண்ணிக்கை இருக்கிறது, வரலாற்று ரீதியான ஒரு நிகழ்ச்சியின் பின்னணியில் அமைந்திருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்த அந்த வருடத்தின் அடிப்படையில் தான் இன்று நாம் வருடத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அரசாங்க ரீதியாக சில கடிதங்கள் வருகிறது, ஆனால் அந்த கடிதங்களிலே வருடத்தினுடைய எண்ணிக்கை இல்லை. இது என்ன வருடம்? ரமதான் என்று இருக்கிறது, ஷவ்வால் என்று இருக்கிறது, துல்காதா என்று இருக்கிறது, துல்ஹிஜ்ஜா என்று இருக்கிறது. ஆனால் இது எந்த வருடத்திற்கான துல்ஹிஜ்ஜா? கடந்த வருடத்திற்கான துல்ஹிஜ்ஜா மாதமா, அல்லது அதற்கு முந்தைய வருடமா, அல்லது அதற்கு முந்தைய வருடமா? வருடத்தினுடைய எண்ணிக்கை இல்லாததினால் அது அரசாங்க ரீதியாக நிர்வாக ரீதியாக பல சிரமங்கள் ஏற்பட்டது. அதனால்தான் அதில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நாம் ஒரு வருடத்தை எண்ணிக்கை ஆரம்பிக்க வேண்டும், ஒரு நிகழ்ச்சி அடிப்படையாக வைத்து. பல யோசனைகளும் வந்தது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம், நுபுவத் நபித்துவம் வழங்கப்பட்ட நாள் வருடம், அதே போன்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான வருடம். ஆனால் எல்லாவற்றையும் விட மேலாக அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்ச்சியை அடிப்படையாக வைத்துத்தான் வருடத்தை ஆரம்பித்தார்கள். அப்படியானால் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த பல சரித்திர நிகழ்வுகளில் மாபெரும் புரட்சியை உண்டாக்கியது இந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த வரலாறு நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் மார்க்க ரீதியாக, இஸ்லாமிய ரீதியாக ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதுதான் இந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு. இந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்விலே இந்த சமுதாயத்திற்கு ஏராளமான பாடங்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமானது, அல்லாஹ் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறான், அல்லாஹ் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறான் என்கிற ஒரு நம்பிக்கை. இரண்டாவதாக அர்ப்பணிப்பு உணர்வு, விட்டு கொடுக்கக்கூடிய மனோநிலை, விட்டு கொடுக்கக்கூடிய மனோபக்குவம், நம்மை அர்ப்பணித்துக் கொள்வது. இந்த இரண்டு தன்மை இருக்கிறதே இந்த ஹிஜ்ராவுடைய சரித்திரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய படிப்பினை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். உடனடியாக நேராக மதீனாவுக்கு வரவில்லை, இடையிலே அங்காங்கே தங்குகிறார்கள். அதிலே ஒரு இடம்தான் காரை தவிர சவுர் குகையில் தங்கி இருக்கிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதற்காக? எதிரிகள் தேடி வந்து கொண்டு இருக்கிறார்கள். எங்கெல்லாம் நபிமார்கள் அனுப்பப்படுகிறார்களோ அங்கெல்லாம் எதிரிகளும் சேர்ந்தே வருகிறார்கள். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் எதிரிகள் வருகிறார்கள். உலகத்தில் அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களுக்கும் நபி எப்பொழுது பிறக்கிறாரோ அங்கேயே எப்பொழுது எதிரியும் பிறந்து விடுகிறார். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தது, ஒன்று அல்லாஹ் எதிரிகளை அழித்து விடுவான், அல்லது நபியை அந்த ஊரை விட்டு வேறு இடத்திற்கு மாற்றி விடுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். அதே போன்று மற்ற நபிமார்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், எதிரிகளை அல்லாஹ் அழித்தான். சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எதிரிகளை அழிக்கவில்லை. சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இடம்பெயரச் செய்தார். சவுர் குகையில் தங்கியிருக்கிறார்கள். எதிரிகள் சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கைது செய்வதற்காக, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கொலை செய்வதற்காக, அவரை பிடிப்பதற்காக பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சமயோசிதமாக சவுர் குகையில் தங்குகிறார்கள். எதிரிகள் தேடுவது நின்று போகட்டும் என்பதற்காக, ஆளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அவர்கள் ஓய்ந்து போய்விட வேண்டும் என்பதற்காக சவுர் குகையில் தங்கியிருக்கிறார்கள். அப்படி சவுர் குகையில் தங்கியிருக்கும் பொழுது எதிரிகள் பின்னாலேயே வருகிறார்கள், தேடி வருகிறார்கள். நபியை எப்படியாவது கைது செய்ய வேண்டும் என்று வருகிறார்கள். எந்த அளவுக்கு வந்துவிட்டார்கள் என்றால் சவுர் குகை வரைக்கும் வந்துவிட்டார்கள். குகைக்கு முன்னால் நிற்கிறார்கள், குகைக்கு முன்னால் நிற்கிறார்கள். குகை வாசலில் குனிந்து பார்த்தால் தெரிந்துவிடும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பவர்கள் அதிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதிலே அபூபக்கர் சித்தீக் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், எதிரிகள் வெளியே நிற்கிறார்கள்.
இது ஒரு பெரிய ஆபத்தான கட்டம், ஒரு நெருக்கடியான சூழல். வேறு யாரும் இல்லை எங்களோடு, இரண்டு நபர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சுற்றுமுற்றும் எதிரிகள் நிற்கிறார்கள். அவர்கள் எங்களை நெருங்கி விட்டார்கள், எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? இப்படிப்பட்ட சூழலில் எங்களுக்கு எப்படியான பாதுகாப்பு கிடைக்கப் போகிறது? அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நிலைமையை பாருங்கள், எவ்வளவு மோசமான நிலை உள்ளது, எங்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது. லவ் நல்லற அஹதுஹும் இலா மௌதிஇ கதமைஹி லஅப்ஸரனா, வெளியே நிற்கக்கூடியவர்களில் ஒருவர் தன்னுடைய கால் இருக்கக்கூடிய இடத்தை குடிந்து பார்த்து விட்டால் கூட லஅப்ஸரனா, எங்களை பார்த்து விடுவார்களே. அப்படி பார்த்து விட்டால் என்னவாகும்? எங்களிடத்திலே அதற்கான முன்னேற்பாடு என்ன இருக்கிறது? எங்கேயும் தப்பித்து ஓட முடியுமா? எங்களால் தப்பித்தும் ஓட முடியாது, எங்களால் எங்கும் ஓடி ஒழியவும் முடியாது, அவர்களிடமிருந்து தற்காத்து கொள்ளவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டோமே யார சொல்லலாம், இந்த நிலையில நாம் எப்படி தப்பிக்க போறோம் தெரியலையே. உண்மையிலே இக்கட்டான சூழல். அந்த இக்கட்டான சூழலில் தான் எங்களுக்கு அல்லாஹின் மீது வரக்கூடிய அல்லாஹுடைய உதவி வரக்கூடிய வழியை யோசிக்க வேண்டும். கூட இருப்பவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், யா அபாபக்கர், அபூபக்கரே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் இப்படியான எண்ணம் உங்களுக்கு, உங்களுடைய மனதில் இப்படியான எண்ணம் எதற்காக தோன்றுகிறது? மா லன்னுக பிஇஸ்னைனி லல்லாஹு சாலிஹுமா, நாங்கள் ரெண்டு பேர் இப்படியான ரெண்டு பேர் அல்ல, எங்களோடு யாருமே இல்லை என்று நினைக்காதீர்கள். லல்லாஹு சாலிஹுமா, அந்த ரெண்டு பேரோடு மூணாவது அல்லாஹ் இருக்கிறான், மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறான். அப்படிப்பட்ட இரண்டு பேரை பற்றி நீங்க என்ன கவலைப்படுறீங்கன்னு கேட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலிலும் கூட எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்கிற சிந்தனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்குகிறார்கள் என்றால் இது நமக்கு ஹிஜ்ரத் தரக்கூடிய பாடம். உங்களுடைய வாழ்க்கையிலும் பல நிலைமைகள் வரும், நெருக்கடியாக நிற்கக்கூடிய நிலைமைகள் வரும், பலவிதமான ஆபத்துகள் வரும், எதிரிகளின் மூலமாக பிரச்சனைகள் வரும், வியாதிகளின் மூலமாக எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம், எங்களுடைய பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகள் வரலாம், கையில காசு பணம் இல்லை, ஆனால் எங்களுக்கு தேவை இருக்கிறது, இப்பொழுது பெரிய செலவு இருக்கிறது, என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை, பெரிய வியாதி லட்சக்கணக்கில் செலவாக வேண்டி இருக்கிறது, என்ன செய்வோம் என்று தெரியவில்லை, குடும்ப ரீதியாக பல பிரச்சனைகள், சமூக ரீதியாக பல பிரச்சனைகள், அரசியல் ரீதியாக பல பிரச்சனைகள், எல்லா பிரச்சனையும் மார்க்க ரீதியாக எங்களுக்கு, நாங்கள் எப்படி தப்பிக்க போகிறோம்? இக்கட்டான ஒரு நிலை. வேறு வழி, எந்த வழியும் எங்களுடைய பார்வையில் படாது, எங்களுடைய சிந்தனையில் வராது. அந்த சமயத்திலும் கூட இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், எங்களுக்கு உதவி செய்வான் என்கிற அந்த அழுத்தமான ஆழமான நம்பிக்கை இருக்கிறதே, எங்கிருந்தோ எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கும். நாங்கள் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டோம், நினைத்தும் கூட பார்த்திருக்க மாட்டோம், அல்லாஹ் உதவியை கொண்டு வந்து சேர்ப்பான். அது அல்லாஹ்வுக்குரிய வல்லமை, அது எப்படி வேண்டாலும் உதவி செய்ய முடியும். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாம் பல தடவை அப்படி அனுபவப்பட்டிருக்கும், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் என்கிற நம்பிக்கை. ஹிஜ்ரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய படிப்பினைகளில் பாடங்களில் ஆக உன்னதமான பாடம், எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்று. ஹிஜ்ரத்தினுடைய சரித்திரங்களிலே பல நிகழ்வுகள், சஹாபாக்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லும் பொழுது பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டுதான் செல்கிறார்கள். அதில் அபூஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பம் ஹிஜ்ரத் செய்து செல்கிறது மக்காவை விட்டு மதீனாவுக்கு. அபூஸலமாவுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுடைய குழந்தை, சிறு குழந்தை, கை குழந்தை சலமா, இந்த மூன்று பேரும் ஒட்டகத்தில் பயணித்துக் கொண்டு கடந்து செல்கிறார்கள், மக்காவை விட்டு மதீனாவுக்கு செல்கிறார்கள். அப்படி மக்காவை விட்டு மதீனாவுக்கு செல்லும் பொழுது உம்மு சலமா என்கிற அந்த மனைவியினுடைய குடும்பத்தார்கள், பனுல் முகைரா என்கிற குடும்பத்தார்கள் வருகிறார்கள். எப்படி இந்த பெண்மணியை உங்களோடு கூட்டி செல்லலாம்? எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்மணி, வேண்டுமென்றால் நீங்கள் செல்லுங்கள். மனைவியை கைது செய்து கொண்டார்கள், பனுல் முகைரா உம்மு சலமாவை கைது செய்து கொண்டார்கள். நாங்கள் இந்த பெண்மணியை உங்களோடு அனுப்ப மாட்டோம் என்று. இன்னொரு பக்கம் பனு அப்துல் அசத், அபூசலமாவுடைய குடும்பத்தார்கள் வருகிறார்கள். கையில் இருக்கக்கூடிய பச்சளம் குழந்தை, சிறு குழந்தை, சிறு பையன் கையில் இருக்கக்கூடிய சலமாவை
பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த குழந்தை எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தது, நீங்கள் எங்கு இந்த குடும்பத்தை கொண்டு செல்ல, இந்த குழந்தையை கொண்டு செல்ல முடியாது என்று அந்த குழந்தையையும் பறிக்கிறார்கள். இரண்டு கூட்டத்தார்களும் போட்டி போட்டுக் கொள்கிறார்கள். குழந்தைய ஒரு பக்கம் இந்த பக்கம் இழுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இந்த பக்கம் இழுக்கிறாங்க. சரித்திரத்துல வருகிறது, ஹத்தா கலஹு, ஏதோ ஒரு கையை முறிச்சுட்டாங்க. சின்ன குழந்தையினுடைய கை முறிஞ்சு போச்சு. குழந்தைய ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் எடுத்ததுல குழந்தையை தனியா பிரிச்சு கொண்டு போயிட்டாங்க, தாயை தனியா பிரிச்சு கொண்டு போயிட்டாங்க. இங்க அபூ சலமா ரலியல்லாஹு அவர்கள் மட்டும் மதீனாவை நோக்கி செல்கிறார்கள். மூன்று பேரும் மூன்று திசையில் ஆகிவிட்டார்கள். மக்காவில் இந்த மதீனாவுக்கு சென்ற ஒரு குடும்பம் மூன்று பேரும் மூன்று திசையில் ஆகிவிட்டார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், ஒவ்வொரு நாளும் வெளியே வந்து மதீனாவுக்கு செல்லக்கூடிய பாதையில் உட்கார்ந்து அழுது கொண்டே இருப்பேன். ஏறத்தாழ ஒரு வருட காலம் என்னுடைய வாழ்க்கை இப்படி கழிந்தது என்று. எதற்காக இதை அர்ப்பணித்தார்கள், எதற்காக இதை அனுபவித்தார்கள்? ஒரு வருட காலம் எனக்கு இப்படி கழிந்தது, என்னை என்னுடைய குடும்பத்தார்கள் விடுவிக்கவில்லை, என்னுடைய கணவனோ மதீனாவுக்கு போய்விட்டார், நான் மக்காவில் இருக்கிறேன், என்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. ஒரு வருடத்திற்கு பிறகு அவர்களுக்கு இரக்கம் வந்தது, என்னை விடுவித்தார்கள், நான் மதீனாவுக்கு செல்ல தயாரானேன். நான் செல்ல முடியுமா, என்னுடைய குழந்தை என்னுடைய கைக்கு வரவில்லை. கடைசியாக அவர்களும் இறக்கப்பட்டு என்னுடைய குழந்தையையும் என்னுடைய கையிலே கொடுத்தார்கள். நானும் என் குழந்தையும் ஒரு ஒட்டகத்தில் ஏறி செல்கிறோம். அந்த ஒட்டகத்தில் ஏறி மதீனாவை நோக்கி நான் பயணிக்கிறேன். அந்த சமயத்தில் நான் செல்லும் பொழுது என்னை ஒருவர் முன்னோக்குகிறார், உஸ்மான் பின் அபி தலஹா. எங்க போறீங்கன்னு கேட்கிறாங்க. நான் மதீனாவுக்கு போறேன், என்னுடைய கணவரை சந்திப்பதற்காக. அப்ப கேட்கிறார், அவமா அம்மா காகதுல், உங்களோட யாருமே இல்லையான்னு கேட்கிறாங்க. ஒரு குழந்தை கையில இருக்கிறது, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையோடு மதீனாவுக்கு செல்கிறார், எந்த ஆணுடைய துணையும் இல்லை. அவமாமாக்கு ஆகதும், உங்களோடு யாருமே இல்லையான்னு கேட்கிறாங்க. அப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன பதில் என்ன தெரியுமா? மா மஈ அஹதுன் இல்லல்லாஹ், என்னோடு யாரும் கிடையாது அல்லாஹ்வை தவிர. இப்னி ஹாதா, இந்த பையன் முதலாவது சொன்னது அல்லாஹ் இருக்கிறான் என்னோடு, அல்லாஹ்வை தவிர என்னோடு யாரும் கிடையாது. ஏனென்றால் நான் இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் மாட்டிக்கொண்டேன், என்னுடைய கணவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் என்னோடு யாரும் இல்லை, எனக்கு யாரும் உறுதுணையாக இல்லை, எனக்கு யாரும் உதவியாக இல்லை, என்னை அழைத்துச் செல்வதற்கு யாரும் இல்லை. கடைசியாக அவரே பேணுதலோடு மருதா முறைப்படி அழைத்துச் சென்றார்கள். அதில் உஸ்மான் இப்னு அபி தலஹா அவர்களின் மூலமாக அவர்கள் சொன்ன வார்த்தை, மா மகை அகதும் இல்லல்லா, என்னோடு யாரும் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் என்னோடு இருக்கிறான் என்று. ஹிஜ்ரத் செல்லும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய படிக்க வேண்டிய பாடம், எங்களோடு எப்பொழுதும் அல்லாஹ் இருக்கிறான். பல விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது இந்த அழுத்தமான நம்பிக்கை இருக்கிறதே எங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால், உண்மையிலேயே உள்ளபடி இருந்தால், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்விலே அல்லாஹ் இருக்கிறான், எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அடுத்ததாக அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை. ஹிஜ்ரத்திலே பல சஹாபாக்கள் மக்காவிலே தங்களுடைய வீடுகளை விட்டு சென்றார்கள், தங்களுடைய சொத்துக்களை விட்டு சென்றார்கள், அத்துணையையும் விட்டு சென்றார்கள். எதற்காக? மதீனாவுக்கு செல்ல வேண்டும், அங்கு போய்தான் இஸ்லாத்தை பாதுகாக்க முடியும். சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போகிறார்கள், எதிரிகள் பிடித்துக் கொள்கிறார்கள், எங்கு செல்கிறீர்கள் என்று. நான் மதீனாவுக்கு செல்கிறேன், விடமாற்றம் சொன்னாங்க. கீழே இறங்கித்தாங்க வாகனத்திலிருந்து, அம்புகளை எடுத்து காட்டினார்கள். அரபுகளையே ஆக திறமையாக அம்பு எரிய பழகியவன் நான், என்னுடைய கூட்டில் இருக்கக்கூடிய அத்துணை அம்புகளையும் உங்களுடைய உங்களின் மீது எறிவேன் என்றார். அம்புகள் எல்லாம் தீர்ந்து விட்டால் என்னுடைய கையிலே வாள் இருக்கிறது, என்னுடைய வாளால் உங்களிடத்திலே சண்டை செய்வேன், அதற்கு பிறகுதான் என்னை நீங்கள் கை வைக்க முடியும் என்று சொன்னார். பார்த்தாங்க, இவரோட மோதிர நிலை என்ன, உங்க சொத்து சுகம்லாம் எங்க இருக்குன்னு கேட்டாங்க. என்னுடைய செல்வங்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்கிறது, போய் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். என்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம், என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், என்னை விட்டு விடுங்கள் மதீனாவுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், யார ரசூலல்லாஹ், இப்படியான சங்கதி நடந்தது, என்னுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டு விட்டு அவர்களிடத்திலே கொடுத்து விட்டு என்னுடைய உயிரை தற்காத்து கொண்டு மதீனாவுக்கு வந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரபிஹல் பை, நீங்கள் செஞ்ச வியாபாரம் மிகவும் லாபகரமானது. அல்லாஹு தஆலா புகழ்ந்து ஆயத்தை இறக்கி வைத்தான், மக்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக தங்களையே அல்லாஹ்விடத்தில் விட்டு விடுகிறார்கள் என்று. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு தன்மையோடு மதீனாவாசிகளும் உதவி செய்தார்கள். மக்காவிலிருந்து யாரெல்லாம் வந்தார்களோ அத்துணை பேருக்கும் தங்கு இடம் கொடுத்தார்கள்.
சொத்துக்களில் பங்கு கொடுத்தார்கள். மரணித்து விட்டால் வாரிசுரிமையின்படி கூட சொத்து கிடைத்தது. ஆரம்ப காலத்திலே எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தார்கள். அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனோநிலைதான் இன்று வரையிலும் அல்லாஹு தஆலா மதீனாவுடைய மக்களுக்கு கொடுத்த சிறப்பு. இன்றும் அதே தன்மையில் இருக்கிறார்கள். உதவி செய்யக்கூடிய நிலையை மதீனா மக்கள் அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஏற்படுத்திய அந்த அர்ப்பணிப்பு தன்மை, விட்டு கொடுக்கக்கூடிய மனோநிலை, அதுவும் ஆக உயர்ந்த நிலை, இதுதான் எங்களுக்கு ஹிஜ்ரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான பாடம். ஹிஜ்ரத்தினுடைய உன்னதத்தை விளங்க வைப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ்லல் ஹிஜ்ரா லகுன்து இம்ரான் மினல் அன்சார். ஹிஜ்ரத் மட்டும் இல்லை என்றால் நான் அன்சாரிகளில் ஒரு நபராக ஆகியிருப்பேன். அதை விடவும் மேலானது ஹிஜ்ரத். எனவே நான் ஹிஜ்ரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நமக்கு ஏற்பட்டிருக்கிற இக்கட்டான பல சூழல்களில் நாம் எத்தனை பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோமோ, நம்முடைய குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, அரசாங்க ரீதியாக எத்தனை பிரச்சனைகளை எங்களுடைய தீனுக்கு எதிராக நாங்கள் எதிர்கொள்கிறோமோ, எங்களுடைய ஈமானுக்கு, எங்களுடைய இஸ்லாத்துக்கு, நாங்கள் ஷரியத்தினுடைய சட்டங்களின்படி நடப்பதற்காக எதிர்கொள்ளக்கூடிய அத்தனை பிரச்சனைகளிலும் இன்னமாக மானா அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்கிற சிந்தனை ஆழமாக அழுத்தமாக எங்களுடைய மனதிலே பதிந்திருக்குமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு உதவி செய்வான். இதைத்தான் இந்த ஹிஜ்ரத் ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வு எங்களுக்கு மிக முக்கியமான பாடமாக எடுத்து காட்டுகிறது. அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் எங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்து வருவானாக. எல்லா விதமான பிரச்சனைகளையும் லேசாக்கி வருவானாக. பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டை எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான காரியங்கள் நடப்பதற்கும், எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டுமே லட்சியமாக வைத்து எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. ஏற்படக்கூடிய எல்லா சிக்கல் சிரமங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், தொல்லைகளை விட்டு எங்களை அல்லாஹ் பாதுகாத்தல்வானாக. எங்களுடைய ஈரோட வாழ்க்கையும் சிறப்பாக ஆக்கியல்வானாக. வாஸ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.